அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேயின் அங்காடி விதி, சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். ஜேபி சே அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு பொருளியல் மேதை உருவாக்கிய இந்த அங்காடி விதி வந்து பார்த்தீங்கன்னா, சேயின் அங்காடி விதின்னு அவருடைய பெயராலேயே அழைக்கப்படுகின்றது. அதாவது ஜேபி சே வந்து பார்த்தீங்கன்னா 1767 ஜனவரி 5 பிறந்தார். இவருடைய வாழ்க்கை காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1767 1832. இவர் ஒரு தொன்மை பொருளியல் அறிஞர். தொன்மை பொருளியல் அறிஞர்களை பற்றி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதாவது 18 இறுதியில், 19 மத்தியில் வரைக்கும் ஆதிக்கம் செலுத்திய ஒரு பொருளாதார சிந்தனை பிரிட்டனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது இந்த தொன்மை பொருளியல் கருத்துக்கள் தான். யாரெல்லாம் இந்த தொன்மை பொருளியல் கருத்துக்களை விளக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஆடம் ஸ்மித், அதுக்கப்புறம் டேவிட் ரிக்கார்டோ, நமக்கு தெரியலைங்களா, ரெண்ட் தியரி வார கோட்பாட்டை வழங்கினவர், அதுக்கப்புறம் ராபர்ட் மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாட்டை விளக்கியவர், ஜேபி சே இந்த அங்காடி விதி, இப்போ நம்ம அவருடைய அங்காடி விதி பார்க்குறோம் இல்லையா, இவர், அதே போல் ஜேஎஸ் மில் இந்த கூலி நிதி கோட்பாட்டை விளக்கியவர். இவங்க எல்லாம் தான் தொன்மை பொருளில் அறிஞர்கள்னு சொல்கிறோம். இந்த தொன்மை கருத்துக்கே அடிப்படையாக திகழ்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேயின் அங்காடி விதி. இந்த சேயின் அங்காடி விதி என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளிப்பு தன்னுடைய தேவையை தானே உருவாக்கி கொள்ளும். இதுதாங்க சேயின் அங்காடி விதி, அளிப்பு தன்னுடைய தேவையை தானே உருவாக்கி கொள்ளும். அது எப்படி, அதுக்கான விளக்கம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறுவனங்கள் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக என்ன பண்ணும், உற்பத்தி காரணிகளின் பணிகளை பயன்படுத்திக்கும். உற்பத்தி காரணிகளின் பணிகளை பயன்படுத்தியதற்காக என்ன பண்ணும், உற்பத்தி காரணிகளுக்கு வெகுமதியை அளிக்கும். இப்போ இல்லத்துறை என்ன பண்ணும், தான் பெற்ற வெகுமதியை அந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் மீதும் பணிகள் மீதும் செலவழிக்கும். இவ்வாறாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அதன் மதிப்புக்கு இணையான தேவையை அங்காடியில் உருவாக்குகின்றது. அதாவது ஒவ்வொரு உற்பத்தியும் அதற்கு இணையான வருவாயை உருவாக்கி அதற்கு இணையான தேவையை உருவாக்குது அப்படிங்கிறது தான் சேயின் அங்காடி விதி. அதுதான் நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்டில் விளக்கியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நிறுவனங்கள் பொருட்களை உற்பத்தி காரணிகளின் பணிகளை பயன்படுத்திக்கிட்டு அதற்கு இணையான வருவாயை வந்து இல்லத்துறைக்கு கொடுக்குது. இல்லத்துறை என்ன பண்ணுது, தன் பெற்ற வருவாயை மீண்டும் நிறுவனங்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் மீது செலவழிக்குது. ஸோ உற்பத்தி செய்யும் போதே அந்த உற்பத்திக்கு இணையான வருவாய் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவையை பொருளாதாரத்தில் உருவாக்குது. இதுதான் நம்ம சேயுடைய அங்காடி விதியில் விளக்குறோம். இங்கே ஒவ்வொருவரும் பணியாற்றுவதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு தேவையான பொருட்களையும் சேவைகளையும் பெற்று மன நிறைவு அடைவதாகும். இப்போ நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோம், நமக்கு வருவாய் வேணும், வருவாய் வச்சு என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான பொருளை வாங்குறது. ஸோ ஒவ்வொரு உற்பத்தி நடவடிக்கையின் பின்னணி அல்லது ஒவ்வொருவரும் பணியாற்றுவதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு தேவையான பொருளை பெற்று மனநிறைவை அடைவது. சேயின் அங்காடி விதிப்படி ஒருவர் வந்து 2 நோக்கங்களுக்காக உற்பத்தி மேற்கொள்வார். ஒன்று அவருடைய சுய நுகர்விற்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தன் உற்பத்தி செய்த பொருளை கொடுத்து தனக்கு தேவையான பொருளை பெறுவதற்காக. இந்த 2 நோக்கத்திற்காக தான் ஒவ்வொரு உற்பத்தியாளரும் உற்பத்தி நடவடிக்கைகளை ஈடுபடுவார். இப்போ ஒருவரால் எப்பொருளை வந்து சிறப்பான முறையில் உற்பத்தி செய்ய முடியுமோ, அவர் வந்து அப்பொருளை வந்து தனது தேவையை காட்டிலும் கூடுதலாக உற்பத்தி செய்வார். எதற்காக, அந்த மிகை பொருளை, அதாவது மிகையாக உற்பத்தி செய்த பொருளை வந்து மற்றவருக்கு அளித்து அவர்களிடமிருந்து தனக்கு தேவையான பொருளை பெறுவதற்காக. ஸோ உற்பத்தி நடவடிக்கையின் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறொரு பொருளுக்கான தேவை. இப்போ எடுத்துக்காட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெல் விளையிற விவசாயி வந்து அவருக்கு வந்து ஒரு 10 நெல்லே போதுமானது. இருந்தாலும் கூட அவர்கிட்ட இருக்கிற நிலத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி முழுசாக நெல் உற்பத்தி பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய நிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய வானிலை வந்து பார்த்திங்கன்னா நெல் உற்பத்திக்கு சாதகமாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து
நிலையத்துலேயும் நெல்லை வந்து உற்பத்தி செய்கிறாரு. இவருக்கு 10 மூட்டை போதும் அப்படிங்கும்போது இவர் கிட்டத்தட்ட ஒரு 50 மூட்டை விளையிறாருன்னு வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டாக இந்த 10 மூட்டையை வச்சுக்கிட்டு மீதி 40 மூட்டை என்ன பண்ணுறாருன்னா விற்றுட்டு கொடுத்துட்டு தனக்கு தேவையான மற்ற பொருள், அவருக்கு ஒரு சோளம் தேவைப்படலாம், பருப்பு தேவைப்படலாம், எண்ணெய் தேவைப்படலாம், அல்லது மற்ற பொருட்கள் தேவைப்படலாம், அதை வாங்குறாரு. ஸோ இப்போ இவர் வந்து உபரியாக வந்து இந்த 40 மூட்டை உற்பத்தி பண்ணுறாரு இல்லையா, அதுக்கான நோக்கம் என்ன, வேறொரு பொருளுக்கான தேவை. அதாவது இங்கே ஒவ்வொரு உற்பத்தியும் அதற்கிணையான தேவையை உருவாக்குவதால் பொருளாதாரத்தில் உபரி உற்பத்திக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே மொத்த தேவையானது மொத்த அளிப்பிற்கு சமமாக இருக்கும். இந்த சமநிலை வந்து பண்டமாற்று முறையிலையும் இருக்கும், பண பொருளாதாரத்திலையும் இருக்கும். பண்டமாற்று முறையில் நம்ம என்ன சொல்கிறோம், பண்டங்களை பண்டங்களுக்காக மாற்றக்கூடிய முறை தான் பண்டமாற்று முறை. அதாவது கூட்ஸ் ஃபார் கூட்ஸ். இங்கே பண்டங்களையும் பணிகளையும் பண்டங்களுக்காக பணிகளுக்காக மாற்றப்படுது. பணமற்ற பொருளாதாரம் தான் இந்த பண்டமாற்று முறை நம்ம சொல்கிறோம். இந்த செய்யின் அங்காடி விதி பண்டமாற்று முறையில் மட்டும் அல்ல பணப்பொருளாதாரத்திலையும் செயல்படும். பணப்பொருளாதாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், உற்பத்தி செஞ்ச பொருட்களை பணத்துக்காக விற்று பணத்தை கொண்டு மீண்டும் நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்குகிறோம். செய்யின் அங்காடி விதி வந்து பண்டமாற்று முறையிலையும் செயல்படும், பணப்பொருளாதாரத்திலையும் செயல்படும். சே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பணத்தை ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா, பணத்தின் வாங்கும் சக்திக்காகத்தான் மக்கள் பணத்தை விரும்புகிறாங்களே தவிர பணங்கிறதுக்காக மக்கள் அதையே விரும்புகிறதில்ல. பணத்தின் அதாவது மக்கள் விரும்புவதின் நோக்கம் வந்து அதனுடைய வாங்கும் சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த செய்யின் அங்காடி விதி பார்த்திங்கன்னா பல எடுகோள்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதில் முதல் எடுகோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைவு போட்டி. நிறைவு போட்டினா என்ன நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா, எண்ணற்ற வாங்குவோர் இருப்பாங்க, எண்ணற்ற விற்போர் இருப்பாங்க, ஒரே மாதிரியான பொருள் வாங்கப்படும் விற்கப்படும், அங்காடி பற்றிய முழு அறிவு வாங்குபவருக்கும் இருக்கும் விற்பவருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைவு போட்டியை பற்றி பார்த்துருக்கோம். நிறைவு போட்டி அப்படிங்கிறது காரணி உற்பத்தி காரணிகள் அங்காடியிலும் நிலவும், பண்டங்கள் அங்காடியிலும் நிலவும். ஆகையால் ஒரு தனிப்பட்ட உற்பத்தியாளரோ தனிப்பட்ட நுகர்வோரோ உற்பத்தியின் மீதோ விலையின் மீதோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அடுத்தது உத்தம அளவில் வளங்கள் பகிர்வு. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து உத்தம அளவில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும் வெவ்வேறு பயன்பாட்டுக்கிடையில். உத்தம அளவில் வளங்கள் பகிர்வுனா என்னென்னா, விரயமாக்காமல் வளங்களை வந்து, ஏன்னா வளங்கள் வந்து தேவையோடு ஒப்பிடும் பொழுது பற்றாக்குறையாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த வளங்கள் வந்து உத்தம அளவில் பொருளாதாரத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சேயுடைய அங்காடி விதி 2வது எடுகோள். 3வது எடுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசின் தலையீடற்ற பொருளாதாரம். தொன்மை பொருளியல் அறிஞர்கள் வந்து இந்த லைசஃபேர் பாலிசின்னு சொல்லுவோம், அரசின் தலையீடற்ற பொருளாதாரத்தை ஆதரித்தனர். ஏன் அப்படின்னா, பொருளாதாரத்தில் தானியங்கி ஆற்றல் செயல்படுவதாக இவர்கள் நம்பினார்கள். அரசின் தலையீடு வந்து இங்கே தேவையற்றது, பொருளாதாரம் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். ஏன்னா தானியங்கி ஆற்றல் பொருளாதாரத்தில் இருக்கிறதுனால அரசின் தலையீடு இல்லாமலேயே பொருளாதாரம் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, விலை கூலியில் நெகிழ்வுத்தன்மை. தொன்மை பொருளியல் அறிஞர் கருத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா, விலை கூலியில் நெகிழ்வுத்தன்மை இருக்கும். இந்த நெகிழ்வுத்தன்மை தான் பொருளாதாரத்தில் சமநிலையை ஏற்படுத்தும், அரசாங்கத்துடைய தலையீடு இல்லாமலேயே. விலையில் நெகிழ்வுத்தன்மை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, தேவைக்கும் அளிப்புக்கும் இருக்கக்கூடிய சமநிலை வந்து ஏற்படுத்தப்படும். அடுத்தது 5வது, பணம் வந்து நடுநிலை காரணியாக செயல்படும். பணம் வந்து இங்கே மாற்று மையமாக மட்டும்தான் செயல்படும். பணத்துடைய தாக்கம் உண்மை மாறிகளில், அதாவது ரியல் வேரியபிள்ஸில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது சேயின் அடுத்த எடுகோள். 6வது எடுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் விருப்பத்திற்கேற்ப உற்பத்தி மேற்கொள்ளப்படும். உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நுகர்வோர் எந்த பொருளை விரும்புகிறாங்களோ அப்பொருளை தான் உற்பத்தியாளர் வந்து உற்பத்தி செய்வார். இதுதான் செயின் அங்காடி விதியுடைய 6வது எடுகோள். 7வது எடுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்டகால சமநிலை. தொன்மை பொருளியல் அறிஞருடைய
கருத்துக்கள் எல்லாமே நீண்ட கால சமநிலையோடு தொடர்புடையது. கீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால தொடர்புடையது. நீண்ட காலம்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஓராண்டு அதற்கு மேற்பட்ட காலாவதி, இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், நீண்ட காலம். ஸோ இந்த சேயின் அங்காடி விதி நீண்ட கால சமநிலையோடு தொடர்புடையது. ஆகையால் இது நீண்ட கால சமநிலை வந்து இதனுடைய 7வது எடுகோலாக இருக்குது. அடுத்தது சேயின் அங்காடி விதியில் என்னென்ன தாக்கங்களை நம்ம உணர்கிறோம், இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேஸ் லாஃப் மார்க்கெட். இந்த அங்காடி விதியில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபரி உற்பத்தி என்பதே பொருளாதாரத்தில் இருக்காது. ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை பெறுவதற்காகவே உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுவதால் பொருளாதாரத்தில் உபரி உற்பத்திங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. விலையில் நெகிழ்வுத்தன்மை உள்ள வரையில் வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கும் அளிப்புக்கும் சமநிலை ஏற்படுத்தப்பட்டு உபரி உற்பத்திக்கு இங்கே வாய்ப்பே இருக்காது. இப்போ ஒருவர் தன்னுடைய பொருளுக்கு எவ்வளோ தேவை இருக்குதுன்னே தெரியாமல் சரிவர கணக்கிடாமல் அதிகமாக உற்பத்தி செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அவருடைய பொருளை அதிகமாக கொடுத்து மற்ற பொருள் அவர் குறைவாக வாங்க நேரிடும். மாற்று விகிதம் மாறுமே தவிர உபரி உற்பத்திங்கிறது அங்கே இருக்காது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருளும் குவிக்கப்படாது. எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூடைப்பைய செய்கிறவர் தன்னுடைய கூடைப்பைக்கு எவ்வளோ தேவை இருக்குதுன்னே தெரியாமல் அதிகமான கூடைப்பைய உற்பத்தி செய்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, முதல்ல ஒரு கூடைப்பையை கொடுத்துட்டு ஒரு 10 கிலோ நெல் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, 2 கூடைப்பைக்கு கொடுத்துட்டு அவர் 10 கிலோ நெல்லை வந்து வாங்க நேரிடும். மாற்று விகிதம் மாறுமே தவிர உற்பத்தி வந்து குவிக்கப்படாது அப்படிங்கிறது சேயுடைய கருத்து. பொருளாதாரத்தில் உபரி உற்பத்திங்கிறது இருக்காது. அடுத்தது பணம் மாற்றுமயமாக மட்டும்தான் செயல்படும். பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் தாங்கள் பெற்ற வருவாயை மீண்டும் பண்டங்களுக்காகவும் பணிகளுக்காகவும் சேவைகளுக்காகவும் தான் செலவழிப்பாங்க. அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய தனி மனிதர்கள் வந்து பணத்தை பயனற்ற ரொக்கமாக கையில் வச்சுக்க மாட்டாங்க. ரொக்கமாக வச்சுக்க ஒருவேளை விரும்பினாலும் கூட அவங்க ரொக்கமாக வச்சுக்கிறதுனால உபரி உற்பத்தி ஏற்படுமா அப்படிங்கிறதுக்கு சே என்ன சொல்கிறாரு, இல்லை. எவ்வளவு பணத்தை ரொக்கமாக வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் விலை குறையும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா, பொருளாதாரத்தில் மக்கள் வந்து ஒரு 10% வந்து சேமிக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய வருவாய் வந்து 1000 ரூபாய்னா 10% எவ்வளவு, 100 ரூபாயை சேமிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் என்ன ஆகும்னா ஒரு 10% விலை குறையும். அப்பொருளாதாரமே 10% குறைவான விலை நிலையில் செயல்படுமே தவிர உபரி உற்பத்திங்கிறது பொருளாதாரத்தில் ஏற்படாது. அதாவது எப்போ வந்து மக்கள் தாங்கள் இந்த ரொக்கமாக வச்சுருக்கிற பணத்தை வந்து மீண்டும் செலவழிக்கிறாங்களோ பொருட்கள் மீது, அப்போ வந்து பொருளாதாரத்தில் விலை அதிகரிக்கும். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்துடைய அளவு தான் விலையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பணப்பதுக்கல் பொருளாதாரத்தில் இருக்காது. பொருளாதாரத்தில் வந்து இயல்பான சூழ்நிலை இருக்கும்போது பணப்பதுக்கலுங்கிறது பொருளாதாரத்தில் இருக்க பதுக்கி வைக்கிறது. ஆகையால் இயல்பான நிலையில் பொருளாதாரம் இருக்கும் பொழுது விலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. பொருளாதாரத்தில் உள்ள பணத்தின் சுழற்சி அளவில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் விலையில் மாற்றம் நிகழும். இங்கே இயல்பான சூழ்நிலையில் மக்கள் தாங்கள் பெற்ற அனைத்து வருவாயையும் செலவிடுவதால் விலை வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது நிலையாக இருக்கும். பணத்துடைய அளவுக்கு ஏற்றா போல தான் விலை அதிகரிக்கும் அல்லது குறையும். பணத்துடைய அளவு பொருளாதாரத்தில் அதிகரிச்சிச்சின்னா விலை அதிகரிக்கும், பணத்துடைய அளவு பொருளாதாரத்தில் குறைஞ்சிச்சின்னா விலை குறையும். அடுத்த இம்ப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி அதிகரித்தால் அதற்கு இணையாக வருவாய் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் எப்பொழுதுமே முழுநிலை வேலை வாய்ப்பு நிலவும் அப்படிங்கிறது சேயுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, தொன்மை கருத்தும் அதுதான். பயன்படுத்தாத வளங்கள் பொருளாதாரத்தில் இருக்கும் வரைக்கும் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, உற்பத்தி அதிகரிக்க செய்யும். உற்பத்தி அதிகரிக்க அதற்கு இணையாக வருவாய் மற்றும் செலவு இரண்டுமே அதிகரிக்கும். வேலையின்மை அல்லது குறைநிறை வேலையின்மை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து
முழுநிலை வேலை வாய்ப்பை தான் விரும்புவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொருளாதாரம் முழுநிலை வேலை வாய்ப்பை அடையும் வரையில் உற்பத்தி அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். இங்கே ஒவ்வொரு அழிப்பும் அதற்கு இணையான தேவையை தானே உருவாக்கி கொள்ளும். ஆகையால் பொருளாதாரத்தில் உபரி அல்லது பொது வேலையின்மைங்கிற சிக்கலே இருக்காது. சேமிப்பு மற்றும் முதலீடு சமநிலை. மக்கள் தாங்கள் பெற்ற அனைத்து வருவாயும் நுகர்விற்காக செலவிடுவாங்க அப்படிங்கிறது சேயுடைய கருத்து. ஒருவேளை மக்கள் தாங்கள் பெற்ற அனைத்து வருவாயும் நுகர்விற்காக செலவிடாமல் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் சேமிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களா, சேமிப்பு அனைத்து வந்து முதலீடாக மாற்றப்படும். சேமிப்பு மற்றும் முதலீட்டிற்கு இடையிலான சமத்துவம் வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதத்தால் நிலைநாட்டப்படும். வட்டி விகிதத்தின் நெகிழ்வுத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு மற்றும் முதலீட்டிற்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்தும். இந்த தொன்மை பொருளறிஞரின் கருத்துப்படி சேமிப்பு மற்றும் முதலீடும் இரண்டுமே வட்டி விகிதத்தின் நெகிழ்வுத்தன்மையை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். அதுக்காக தான் இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சேவிங்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சேமிப்பு என்பது வட்டி விகிதத்தின் நேரடி பணி. அதாவது வட்டி விகிதத்திற்கும் சேமிப்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வந்து நேரடியானது. வட்டி விகிதம் அதிகமாக இருந்தால் சேமிப்பும் அதிகமாக இருக்கும், வட்டி விகிதம் குறைவாக இருந்தால் சேமிப்பும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தொன்மை பொருளறிஞர்களுடைய கருத்து. அடுத்து முதலீடும் வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதத்தின் பணி. இங்கே ரெண்டுமே நீங்கள் பார்க்கலாம், சேமிப்பு முதலீடும் ரெண்டுமே வட்டி விகிதத்தின் பணியாக இருக்கிறதுனால வட்டி விகிதத்தின் நெகிழ்வுத்தன்மையால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பிற்கும் முதலீட்டுக்கும் பொருளாதாரத்தில் சமநிலை ஏற்படுத்தப்படும். இவர்களுடைய இந்த கருத்தை வந்து நம்ம இந்த வரைபடத்தின் வாயிலாக விளக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SSங்கிறது சேமிப்பு கோடு, II I1 I1ங்கிறது முதலீட்டு கோடு. இந்த சேமிப்பு கோடு SSம் முதலீட்டு கோடு II கோடும் ஈங்கிற புள்ளியில் சந்திச்சிருக்கு. சமநிலை வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இங்கே தீர்மானிக்கப்பட்ட வட்டி விகிதம், இந்த சமநிலையால் தீர்மானிக்கப்பட்ட வட்டி விகிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா OR. இப்போது சேமிப்பு கோட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை, முதலீடு கோடு மட்டும் அதிகரித்து, அதாவது முதலீடு அதிகரிச்சது அப்படின்னு என்ன ஆகும்னா முதலீடு கோடு வலது பக்கம் மேல் நோக்கி இடம்பெயரும். ஸோ II கோடான முதலீடு அதிகரித்ததுனால என்னாகுது, I1 I1 கோடாக இடம் மாறுது. இது எஸ் அது சேமிப்பு கோட்டை வந்து ஈ டேஷ் புள்ளியில் சந்திச்சிருக்கு. இதனால் என்னாகுது, வட்டி விகிதம் OR-லேருந்து OR-1 அதிகரித்து மீண்டும் இந்த சேமிப்புக்கும் முதலீட்டிற்கும் சமநிலை ஏற்படுத்தப்படுது. அதாவது வட்டி விகிதத்தின் நெகிழ்வுத்தன்மை தான் சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது இவர்களுடைய கருத்து. வட்டி விகிதம் வந்து சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கு இடையில் சமநிலை ஏற்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கை வகிக்குது. பொருளாதாரத்தில் முழுநிலை வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் இதுவே அடிப்படை என்பது இந்த தொன்மை பொருளறிஞர்களுடைய வாதம். இதுதான் சேயின் அங்காடி விதி. இந்த சேயின் அங்காடி விதியை வந்து பல பொருளறிஞர்கள் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். அழிப்பு தன் தேவையை தானே உருவாக்காது. சேயின் அங்காடி விதி என்ன சொல்லுது, அழிப்பு தன்னுடைய தேவையை தானே உருவாக்கிக்கும். ஆனால் இந்த கிரிட்டிக்ஸு பல பொருளியல் அறிஞர்கள் என்ன, குறிப்பாக கீன்ஸ் போன்ற பொருளியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழிப்பு தன் தேவையை தானே உருவாக்காது. அழிப்பு தன் தேவையை தானே உருவாக்குற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா உபரி உற்பத்திங்கிறது பொருளாதாரத்தில் இருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு குவிக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது இந்த அழிப்பு தன் தேவையை தானே உருவாக்குங்கிறது தவறான ஒரு நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிரிட்டிக்ஸுடைய வாதம். அடுத்தது பொருளாதாரத்தில் தானியங்கிய ஆற்றல் செயல்படும் அப்படிங்கிறது சேயுடைய கருத்து. ஆனால் பொருளியல் அறிஞர்கள் இதை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. பொருளாதாரத்தில் தானியங்கிய ஆற்றல் எதுவும் செயல்படலை. அப்படி செயல்பட்டிருந்துச்சுன்னா 1929-30 உலக பெருமந்தமே தோன்றியிருக்காது. அப்படியே தோன்றியிருந்தாலும் உடனடியாக அது சரி செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மந்தம் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் நீடிச்சது. இதிலிருந்தே நமக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொருளாதாரத்தில் இவங்க சொல்கிற மாதிரி தானியங்கி ஆற்றல் எதுவும் செயல்படவில்லை. பணம் நடுநிலை காரணி அல்ல. பணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்மை துறையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துது. இதை வந்து இவங்க கவனிக்க மறந்துட்டாங்க. இது இந்த செயின் அங்காடி விதியுடைய மற்றொரு குறைபாடாக
கிரிட்டிக்ஸு சொல்கிறாங்க. அடுத்தது, உபரி உற்பத்தி பொருளாதாரத்தில் தென்படும். உபரி உற்பத்தியே இருக்காது, மொத்த தேவையும் மொத்த அளிப்புக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிற இந்த தொன்மை கருத்து வந்து உண்மை இல்லை. பொருளாதாரத்தில் நிறையா பொருள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு குவிக்கப்பட்டு இருக்கின்றன. உபரி உற்பத்திங்கிறது பொருளாதாரத்தில் பல பண்டங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்து, குறைநிறை வேலைவாய்ப்பும் பொருளாதாரத்தில் இன்றைக்கி காணப்படும். முழுநிலை வேலைவாய்ப்பில் தான் பொருளாதாரம் இருக்கும். குறைநிறை வேலைவாய்ப்பு வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதனால் முழுநிலை வேலைவாய்ப்பை அடையும் முறையில் மக்கள் வந்து பொருளுடைய உற்பத்தி அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க. அதுக்கினையாக வருவாயும் செலவும் பெருகும் அப்படிங்கிறது சேயுடைய கருத்து. ஆனாலும் கூட இது ஒரு உண்மையற்ற, நடைமுறைக்கு இயலாத ஒரு விஷயம். பல பொருளாதாரங்கள் வந்து குறைநிறை வேலை இன்மை சிக்கலை வந்து எதிர்நோக்கி இருக்கிறத நம்ம இங்கே எடுத்துக்காட்டாக கூறலாம். குறைநிறை வேலை இன்மைனா என்ன? குறைநிறை வேலை வாய்ப்பு அப்படின்னா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை வந்து ஒவ்வொரு உழைப்பாளரும் பெறாமல் இருக்கக்கூடிய நிலை தான் குறைநிறை வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது, அரசின் தலையீடு அவசியம். பொருளாதாரத்தில் தானியங்கி ஆற்றல் செயல்படுது, அதனால் அரசாங்க தலையிடவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு லைசஃபேர் பாலிசியை வந்து இவங்க ஆமோதித்தாங்க. ஆனால் அது நடைமுறையில் இயலாத ஒன்று. அதாவது, தானியங்கி ஆற்றல் செயல்பட்டால் அரசாங்கத்தின் தலையீடு தேவையில்லைங்கிறாங்க. அரசாங்கத்தின் தலையீடு மிக மிக அவசியம். ஏன்னா தானியங்கி ஆற்றல் பொருளாதாரத்தில் எதுவும் செயல்படவில்லை. அரசாங்கத்தின் தலையீடு இருந்தாதான் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமநிலை ஏற்படுத்த படும் அப்படிங்கிறது கிரிட்டிக்ஸுடைய வாதம். அடுத்தது, கூலி குறைப்பு தீர்வு அல்ல. தொன்மைய பொருளியல் அறிஞருடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி குறைப்பின் வாயிலாக பொருளாதாரத்தில் முழுநிலை வேலைவாய்ப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஆனால் கூலி குறைப்புங்கிறது வந்து முழுநிலை வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை அல்ல. கூலி குறைச்சோம்னா என்ன நடக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் வலிமையாக இருக்கிறதுனால கூலி குறைப்பை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. கூலி குறைப்புங்கிறது உழைப்பாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதுனால கூலி குறைப்பு வந்து வேலையின்மை சிக்கலை போக்குறதுக்கான தீர்வு அல்ல அப்படிங்கிறது தான் கிரிட்டிக்ஸுடைய வாதம். தேவை அதன் அழிப்பை உருவாக்கும். சே சொன்னது என்ன? அழிப்பு தன் தேவையை தானே உருவாக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவை அதன் அழிப்பை உருவாக்கும். ஏன்னா தேவையை ஒட்டி தான் உற்பத்தியே மேற்கொள்ளப்படுது. எப்பொருளுக்கு நுகர்வோரிடம் அதிகமான தேவை இருக்கோ அந்த பொருளை வந்து உற்பத்தியாளர் உற்பத்தி செய்து அங்காடிக்கு கொண்டு வருவார். ஆகையால் தேவை தான் அதன் அழிப்பை உருவாக்குவதே தவிர அழிப்பு அதன் தேவையை உருவாக்கவில்லை. இதுதான் சேயின் அங்காடி விதி. இது வரைக்கும் நம்ம சேயின் அங்காடி விதினா என்ன, சேயின் அங்காடி விதியுடைய விளக்கம், சேயின் அங்காடி விதி அடிப்படையாக கொண்டுள்ள எடுகோள்கள், சேயின் அங்காடி விதியின் தாக்கங்கள், அதுக்கு பிறகு சேயின் அங்காடி விதிக்கு கூறப்பட்டுள்ள விமர்சனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்யூ.